My girl. Hey, you need a pal will number to a possum out of Mari and Palagam Chindri. இது கூட பரவாயில்லைங்க, பச்சை குழந்தை குடிக்கிற பால இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடுங்கி குடிச்சிட்டாங்க. என் குழந்தை ராத்திரி எல்லாம் பால் பாலுன்னு அழுதுகிட்டே இருந்துச்சுங்க, ஆனா இவன் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். டேய் என்னடா? தேங்க்ஸ். காரணி, நான் யார் என்ற கேள்விக்கு காலம் பதில் சொல்லு. ஆமா, பெரிய கட்டபொம்மன் பரம்பரை, காலம் பதில் சொல்லு. மரியாதையா யாருன்னு சொல்றா? மனிதன். அப்ப பின்னால் நிக்கிறதெல்லாம் என்ன பண்ணீங்களா? சொல்லுங்களேன். சிகப்பா இருக்கேன்ற ஆணவமா? மை டியர் டார்லிங், உன்னை மல்லிகா கூப்பிடுற. ஆமா, மறந்தே போச்சுடா, அப்ப கூட்டிட்டு வா. ஐயே, வாய பாரு. என்ன வள்ளல்ல சாப்பிட்டியா? இல்லங்க. என்ன சாப்பிட்ட? அத சாப்பிடல சொல்றேனே. சாப்பிடாம என்னடி வாய்ஸ் இது? படைப்பா, உனக்கு சமாதம் தானே? வணக்கம். நீங்க தான் சொல்லிட்டீங்களேம்மா, உங்களுக்கு சமாதம் தான், எனக்கு சமாதம். வீட்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா குடும்பத்தோட ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பேசினா எல்லாம் சரியா போயிடும். ஏவனா சிட்டி எவ்வளவு கெட்டு போய் கிடக்கு. என்ன மாஸ்டர்? நீ வாத்தலாம், இவ்வளவு ஹார்ட் அப் கம் பேக். அது எங்க விக்குது பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்ற கண்ணாயிரம். அந்த வெப்பன் சரி கவுசனர்ங்கிறதுனால இதெல்லாம் எங்கடா வாத்தா? நேரத்துல அங்க குழந்தை எல்லாம் அமனத்தோட கிடக்குது, இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. இங்க இருந்து ரெண்டு பக்கம் சிவப்பு ராஷ, இது என்ன தூக்கி நிக்குது? உன் குரல் நான் கேட்டதே இல்ல, எனக்காக ஒரே தரம் மட்டும் பேசு, அது போதும். ரெக்க கட்டி பறக்குதையா அண்ணாமல சை. நீ என்ன பெரிய டிஎம் சௌந்தரராஜனா? இல்ல. அப்புறம் என்ன? அப்பனே முருகா, எனக்கு வேலை கொடு. அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு வேலை, அத உன்கிட்ட கொடுத்துட்டா அவர் என்ன பண்ணுவாரு? எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? கேக்குறாரு சொல்லாதீங்க. கையோட சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு? இருங்களா, எல்லாமே இவர் தானா? அப்ப நீங்களா? காலேஜுக்கு போகும்போது எலக்ட்ரிக் ட்ரெயின் அடிபட்டு சாக கடந்த உனக்கு 3 பாட்டில் ரத்தம் கொடுத்து காப்பாத்தின இந்த அப்பாவி அம்மையப்ப முதலியார் கிட்ட பேசுறேன்னு தெரியல இல்லையா? தெரியல தெரியல தெரியல. அப்ப வீட்டை விட்டு வெளியில போடான் நாய. ஆஹா, ஹம் ஆப்கே ரெயின் கோட் ஃபேமிலி வருதுரா. நமஸ்தே. பிஸ்தே. இஸ் மந்திர் கா பண்டிட் கோன? கோனை சாமா, அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. நஹி பேட்டா. பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. ஆமா, 800 வருஷத்துக்கு முன்னால வந்த இங்கிலீஷ் உங்களுக்கு பெருசுனா, 20,000 வருஷத்துக்கு முன்னால வந்த தமிழ் எங்களுக்கு பெருசுதான். 500 வார்த்தை அவன தமிழ குறைங்கன்னு சொல்ல சொல்லுங்க, அப்படியே வாயில குடுப்பேன். இங்க எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல, பின்ன தமிழ்ல பேசினா இருந்தாலும் நக்கலா சிரிக்கிறான். மோ தாத்தா சொந்த. ஆமா, நமக்கு பேர் என்ன? பேனர்ஜி. பேனர்ஜி? கல்கத்தால பேனர்ஜினா ரொம்ப ஃபேமஸ். நான் வேர்ல்ட் பூரா ஃபேமஸ். ஏய், இன்னொன்னு போறேன். என்ன நீ கேக்குற? இனிமே நான் தானே கேக்கணும். ஹலோ, யார் பேசுறீங்க? காதல் ஓவியனா, ஒரு கவிதை நாயகனா, நான் தேடும்
உனக்கு என்ன வேணும் நீ யாருக்குற பதில சொல்லு. உண்மையில வந்துட்டாடா. எங்கடா உலகத்துல ஒரு ஆண் ஒரு பெண் முதல்ல பிறந்தது உண்மை அப்படின்னா எல்லாருமே அண்ணன் தங்கச்சி தான். இதுல உறவு ஜாதி மதம் எங்க என்னன்னவோ யாருக்குமே யார் நல்லா இருந்தாலும் பிடிக்கல. என்ன விஷயமே புரியல. என்னப்பா அவங்கவுங்க உழைக்கிறாங்க அவங்கவுங்க நல்லா இருக்காங்க அவ்வளவுதான். வாழுங்க வாழ விடுங்க சிம்பிள். யாரையும் யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாருமே யாரோட வீட்டுல அடுப்பெறியலனாலும் போய் சோறு போட போறது கிடையாது. அவங்கதான் அவங்கவுங்க வீட்டுக்கு உழைக்கணும். எதுக்காக யார் ஒருத்தர் இன்னொருத்தர் ஏன் வெறுக்கணும்? ஒருத்தர் பிடிச்சிருக்கா கொண்டாடுங்க, பிடிக்கலையா தள்ளிக்கோங்க, அவ்வளவுதான் சிம்பிள். சரி மறுபடியும் உனக்கு கல்யாணம் பண்றாங்களா என்ன? கல்யாணம் எனக்கு இல்ல, கல்யாணி டீச்சர். ஓகே கல்யாணி டீச்சர். எப்போதுமே ஒரு சிம்பிள் போக்காவே இருக்க பாக்குறீங்க. நான் சிம்பிளாலாம் இல்ல, நான் கெத்தா தான் இருக்கேன். சிம்பிளா தெரிந்து வெளியே என்ன சாப்பிடுறீங்க? நாலு இட்லி. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பற மாதிரி இருக்கணும். கிடைக்கும்ல? கிடைக்கும். அப்புறம் என்ன? அஜித் மாதிரி ஒரு மாப்பிள்ள வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கு நீங்க சாலினி மாதிரி இருக்கும். சாணி அல்ற மாதிரி இருந்தா எப்படி கிடைக்கும்? அஜித் வேண்டாம், விஜய் இளைய தளபதி விஜய். உங்களுக்கு தான் தலைவாசல் விஜய் அதிகம். சாரி ஓனர், இந்த வயசுல நல்லா படிச்சா தானே ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உஷார் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும். கிளாஸ் டீச்சர் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க? அவங்க சொல்லி தான் கொடுப்பாங்க. நாம தான் திருக்குறள்ல சொல்லியிருக்க மாதிரி கற்க கசடற கற்ப வைக்க காட்டுறதும் பெற்றதும் வாழ்ந்து தாஜ்மஹால் உனக்கு தங்கத்தில் கட்ட போற. தங்கத்திலயா? ஐயோ எப்ப கட்ட போறீங்க? இடம் எல்லாம் பார்த்தாச்சு செல்லம், நீ செத்த உடனே வேலை ஆரம்பிச்சிருவீங்க. என்ன தமிழ்? அப்ப பேர் என்ன? இங்கிலீஷா? அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. அப்ப நாங்க நான் மட்டும்தான் அழகு சொல்லுவேன்? அது தங்கச்சியில வேணா நீ அழகு வேணாவா? அப்ப உங்களை பிடிக்காதெல்லாம் இல்ல. ஓ அப்ப பிடிக்குமா? பிடிக்கும். அப்ப ஐ லவ் யூ தானே? லவ் பண்ணலாமே? இல்ல பிடிக்கும்னா அஸ் எ பர்சனா பிடிக்கும். பர்சனலா தான் புடியணும். இதெல்லாம் பப்ளிக்காக பண்ண முடியும். இனிமே ஃபாலோ பண்றது, போன் பண்றது, விசில் அடிக்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு எப்ப ஓகே சொல்லுவ அப்படின்னு கேட்டு டார்ச்சரும் பண்ண மாட்டேன்.
பை. நீ வந்ததும் மழை வந்தது, நெஞ்செங்கும் ஆனந்தம், நெஞ்சிக்குள் ஆனந்தம். நீ பேசினால் என் பேக்கையில் அங்கெங்கும் பூவார். இந்த பேப்பர்ல அஞ்சு போலீஸ்காரன் பேர் இருக்கு, இவனுக்கு தலை கொண்டு வந்து பெத்தவங்க மேல ஏன் அந்த நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறீங்க? குழந்தை பிறந்த பிறகு என்ன பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பேச கத்துக் கொடுக்கறாங்க, நடக்க கத்துக் கொடுக்கறாங்க, சாப்பிட கத்துக் கொடுக்கறாங்க, கல்வியை கத்துக் கொடுக்கறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா? பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டியது எப்படி பெத்தவங்களோட கடமையோ, அதே மாதிரி பெத்தவங்களை காப்பாற்ற வேண்டியதும் அவங்களோட மான மரியாதையை காப்பாற்ற வேண்டியதும். அன்னை வாரி கொடுத்தது தாய்ப்பால், என்ன வாழ வைத்தது தமிழ் பால். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். பந்தெண்ட பால்கார அடடா. என் தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன். ஏய், ஒரு காமெடி பார்த்த சுதாகர் எனக்கு அந்த சொல்ல அந்த பொய்யின் எனக்கு அரசியல் ஆயிரம் எதிரி இருக்கான், அதுல முதல் எதிரி நீதான். இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்த புறா ஓமலதான் கக்குவேன். இதே மாமியா நாகம்மா மேல சத்தியம். யோ போய உனக்கு சரியா சத்தியம் கூட பண்ண தெரியல. மாமியாரா மாமியாரு? அக்கா 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 அக்கா, இந்த அடிக்கு உனக்கு அழகாச்சு வருது, உங்க பொக்காளுக்கு கை வேற வலிக்குது அப்படிதானே? ஆமாங்க, எங்க ஃபேமிலில நாங்க இப்படிதான் அடிப்போம். We beat like this. நீ இவ்ளோ சீக்கிரம் வளர்ந்து வந்து என் முன்னாடி நிப்பேன்னு எதிர்பார்க்கல. ஒருத்தன் வரணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னதான் கேட்டா சாத்தி தாப்பால் இழுத்து பூட்டு போட்டாலும் பூட்டு லாக் ஆகாது. ஏன்னு கேள, ஏன்னா சாவி அவன்கிட்ட இருக்கு. இந்த பேப்பர்ல அஞ்சு போலீஸ்காரன் பேர் இருக்கு, இவனுக்கு தலை கொண்டு வந்து பிச்சக்கார பையன், உனக்கு என்னடா தெரியும் பத்தி? அமுல் பேபி, உன் பேருக்கு பின்னாடி இருக்கிற சுப்பிரமணியம்ங்கிற பேரை எடுத்தா உனக்குன்னு ஒரு அடையாளமே இல்லை. நான் பிச்சைக்காரனா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு திருந்தேலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. Let's break up. Enna nadandhalum penna sir, or ponna paatha odane avala thookittu poi rape panna koodiya thairiyum engalukku irukku. Adu thappu na ungalaala engalukku ippove odane thandana kudukka mudiyuma? Ungalaala unga sattathala
அது என்னது? நீயே சொல்லு. குழந்தையா? அது கூட தெரியல உனக்கு. சரி அதுக்கு என்ன போ? குழந்தைக்கு முன்னாடி எல்லாம் நான் ஃபைட் பண்றேன். ஏன் அப்படி? என்னுடைய முரட்டுத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சிய பூரா வன்முறையில இறங்கிற கூடாது என்பதற்காக. ஓ தூய தமிழ். ஐயோ என்ன ட்ரெண்ட். ஆசாத் பெரிய லம்பாடி பொம்பளை இருப்பா போல இருக்கு. படாது படாது படாது. போடி இனியில நான் காமாச்சி அடியாளா கருவாச்சி உங்குட்டு தூரம் பாளையங்கோட்டு ஜெயிலுக்கு வர்றியா? வர்றியாவா? போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? நீங்க குட்டியா சொல்லுங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என் குட்டி யாரு? வேற யாரு? நான் தான். நான் தான் குட்டி. ஒரு வார்த்தை சொல்ல கூடாதா? அப்ப சிக்கின்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருந்தேன், இப்ப கருத்து பெருத்த குட்டி ஆயிட்டேன். எப்ப பார்த்தாலும் பொத்து பொத்துன்னு மயங்கி விழுகிறாயா? மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு உன் மூஞ்சில ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? உனக்கு எங்கடா போச்சு அறிவு? நீ தினம் குடிச்சிட்டு கண்ணாடி பாக்குறீல? ஆமா. என்ன கேட்ச், ஒரு நாள் நீ மனுஷன் மாதிரி இருந்தியா? இல்ல. இது சரிப்பட்டு வராது. சாட்ட கொண்டு வரல. சாட்ட கொண்டு வரலையா? டேய் வர வர உன் சேட்டுகளா அதிகமா இருக்கு. இங்க பாரு, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் தலையை கிள்ளி ஏதாச்சும் ஒரு பேய்க்கு காவு கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் தான் நீ போய் போடா, போய் வாழ மாட்டேன். தொண்டிருக்கு போல இருக்கு. எனக்கு என்ன சித்தப்பா மூஞ்சி அப்படி வைக்காதடா பாடு. ஏ வேளா, என்னடா பண்ணிட்டு இருக்க? மௌன ராகம் சித்தப்பா. எப்படிடா இவ்வளவு கஷ்டத்துல சிரிக்கிற? அதில் நான் சக்கரவர்த்தியடா.